வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். தோஹா கார்னிச்சில் துஹோங் சிற்பமானது நிறுவப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற அமெரிக்க கலைஞரான ஜெஃப் கோன்ஸின் தோஹா கார்னிச்சில் உள்ள ஒரு மாபெரும் பொது கலை நிறுவலான துஹோங் சிற்பத்தை நிறுவியுள்ளார். நகரத்தின் புதிய இருப்புகளில் இதுவும் ஒன்றாகும். 21 மீட்டர் உயரமும் 31 மீட்டர் அகலமும் கொண்ட பளபளப்பான இந்த எஃகு சிற்பத்தை அல்மஸ்ரா பூங்காவில் காணலாம். கத்தார் அருங்காட்சியகம் ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 முன்னதாக நாடு முழுவதும் 40 மேற்பட்ட இதுபோன்ற பல சிற்பங்களை நிறுவியுள்ளது. உலகக்கோப்பையின் போது தினமும் 50,000 பார்வையாளர்கள் வரை வரவேற்க சீதாய்ஃபான் ஐலாண்டானது காத்திருக்கிறது. சீதாய்ஃபான் ஐலாண்ட் நார்த் கத்தாரிற்கு வருகை தரும் கால்பந்து ரசிகர்களையும் சுற்றுலா பயணிகளையும் பல்வேறு பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு வரவேற்க தயாராகி வருகிறது. 1800 ஆடம்பர அரேபிய கூடாரங்களை கொண்ட சீதாய்ஃபான் முகாம் லுசைல் நகரத்தின் தனித்துவமான கடல் காட்சியை கொண்டுள்ளது. காலை உணவு மற்றும் சீதாய்ஃபான் பீச் பெஸ்டுக்கான அணுகல் உட்பட முழுமையாக அனைத்தையும் வழங்க உள்ளது. இதேபோல் அரேபிய கிராமம் பார்வையாளர்களுக்கு அரபு கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மை மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தும். அல்துரையா கிராமமானது குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் இருவரும் மகிழ்வதற்காக பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை வழங்க இருக்கிறது. அதே நேரத்தில் கடற்கரை கிளப் பார்வையாளர்களை ஏராளமான கடற்கரை நிகழ்வுகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை அனுபவிக்கும் வகையில் வரவேற்க இருக்கிறது. புதுதில்லியில் பயங்கரவாத நோக்கங்களுக்காக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை எதிர்த்து சர்வதேச கூட்டத்தில் கத்தார் பங்கேற்றது. இந்திய தலைநகர் புதுதில்லியில் நடைபெற்ற பயங்கரவாத நோக்கங்களுக்காக புதிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை எதிர்த்து போராடுவதற்கான பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் சிறப்பு கூட்டத்தில் கத்தார் அரசு பங்கேற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட கத்தாரின் அறிக்கையில், உலக அமைதியை அடைய நாடுகளுக்கும் மக்களுக்கும் இடையே அமைதி, உரையாடல் மற்றும் சகிப்புத்தன்மை, மத்தியஸ்தம் போன்றவற்றை மேம்படுத்துவதன் மூலம் பயங்கரவாதத்தின் நிகழ்வை எதிர்கொள்ள நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் என்று வலியுறுத்தியது. அனைத்து கத்தார் 2022 ஹயா அட்டை வைத்திருப்பவர்களையும் ஓமன் அரசு வரவேற்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 ஹயா அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் வரவேற்பதாக ஓமன் சுல்தனேட் சென்ற வியாழன்கிழமை அன்று அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ரசிகர்களுக்கு ஓமானுக்குள் நுழைவதற்கான விசாவிற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் செயல்முறையை திறக்கப்படும் என்றும், ஹயா அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வசதியான மற்றும் விதிவிலக்கான அனுபவத்தை வழங்குவதாகவும் ராயல் ஓமன் காவல்துறையானது அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ரசிகர்களுக்கு ஓமன் இலவச மல்டிபிள் என்ட்ரி விசாவை வழங்க இருக்கிறது. விசாவானது 60 செல்லுபடியாகும். மேலும் இந்த இ விசா இணையதளம் மூலம் மேலும் 2 நீட்டிக்க முடியும் என்று ஓமன் காவல்துறையானது தெரிவித்துள்ளது. ஓமன் சுல்தானகத்தில் தங்குவதற்கு ஹயா அட்டை வைத்திருப்பவர்கள் முதல்நிலை உறவினர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். பொருந்தக்கூடிய விதிகளின்படி ஓமானில் இருக்கும்போது விசாவை மற்றொரு விசா வகைக்கு மாற்றவும் செய்யலாம். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் குளிர்கால முகாம் பருவத்திற்கான பதிவை நவம்பர் 3 வரை நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது. அனைத்து பிராந்தியங்களுக்கான பதிவானது ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 30 காலை 8 தொடங்கி நவம்பர் 3 வியாழன் வரை நடைபெறும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குளிர்கால முகாம்களுக்கான பதிவை அமைச்சகம் 3 கட்டங்களாக திறந்துள்ளது.
முதலாவது அக்டோபர் 16 முதல் 19 வரை தெற்கு பகுதிகளுக்கும், இரண்டாவதாக அக்டோபர் 20 முதல் அக்டோபர் 23 வரை மத்திய பகுதிகளுக்கும், மூன்றாவதாக அக்டோபர் 24 முதல் அக்டோபர் 27 வரை வடக்கு பகுதிகளுக்கும் தொடங்கியிருந்தது. குளிர்காலத்தில் பதிவு செய்ய விரும்புவோருக்கு ஆன்லைனில் பதிவு செய்ய அமைச்சகம் 3 வழிமுறைகளை வழங்குகிறது. அவற்றில் ஒன்று அதன் இணையதளத்தில் சென்று பதிவிடுவது, இரண்டாவது நகராட்சி அமைச்சகத்தின் இணையதளத்தில் உள்ளது, மூன்றாவது சொந்த அப்ளிகேஷன் மூலம் பதிவு செய்வது. மேலும் கைமுறையாக பதிவு செய்ய ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரு அலுவலகம் உள்ளது. 184 என்ற ஒருங்கிணைந்த தொலைத்தொடர்பு எண்ணுடன் கூடுதலாக நிலப்பகுதிகளுக்கு 3 தொலைத்தொடர்பு எண்கள் மற்றும் கடல் பகுதிகளுக்கு 3 தொலைபேசி எண்கள் என முகாமில் இருப்பவர்களின் புகார்களுக்கு பதிலளிக்க அமைச்சகமானது மொத்தம் 6 தொலைபேசி எண்களை ஒதுக்கியுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக உலகக்கோப்பை போட்டி பார்வையாளர்களுக்கான முதல் சர்வதேச தூதரக சேவை மையத்தை சுப்ரீம் கமிட்டி திறந்து வைக்கிறது. தோஹா எக்ஸிபிஷன் மற்றும் கன்வென்ஷன் சென்டரில் நவம்பர் 1 திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தோஹா எக்ஸிபிஷன் மற்றும் கன்வென்ஷன் சென்டரில் சர்வதேச தூதரக சேவைகள் மையத்தை திறப்பதாக டெலிவரி மற்றும் லெகசிக்கான சுப்ரீம் கமிட்டியானது அறிவித்துள்ளது. நவம்பர் 20 முதல் டிசம்பர் 18 வரை நடைபெறும் இந்த ஆண்டு உலகக்கோப்பையில் கலந்து கொள்ளும் ரசிகர்களுக்கு ICSEயானது ஆதரவளிக்க இருக்கிறது. 40 மேற்பட்ட தூதரகங்கள் ICSEயில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும். ஃபீஃபா உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற அனைத்து 31 நாடுகளும், டிக்கெட் விற்பனை அதிகமாக இருக்கும் நாடுகளும் இவற்றுள் அடங்கும். ICSEயானது நவம்பர் 1 செவ்வாய்க்கிழமை பொதுமக்களுக்காக திறக்கப்பட இருக்கிறது. இது DECCயில் உள்ள Hall 4 அமைந்துள்ளது. மேலும் இது தினசரி காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை ஃபீஃபா உலகக்கோப்பை ரசிகர்களுக்காக திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான கிடைமட்ட திருவுநிலை குறித்து வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரை கடற்கரையில் வானிலை முதலில் பனிமூட்டத்துடன் இருக்கும். உள்ளூர் மேகங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளுடன் ஒப்பீட்டளவில் வெப்பமான பகல் நேரமாக மாறும். வானிலை ஆய்வு மையமானது அதன் தினசரி வானிலை அறிக்கையில் முதலில் சில இடங்களில் மோசமான கிடைமட்ட தெரிவு நிலையை எச்சரித்துள்ளது. கடற்கரையானது சில நேரங்களில் மங்களாக இருக்கக்கூடும். கரையோர காற்றானது முதலில் 5 நாட்டிக்கல் மைல்களுக்கு குறைவாக வீசி, பின்னர் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்காக அதுவே 5 முதல் 15 நாட்டிக்கல் மைல்கள் வரை மாறி வீசக்கூடும். கடலோரத்தில் இது முக்கியமாக வடகிழக்கு முதல் வடமேற்கு வரை 3 முதல் 12 வரை நாட்டிக்கல் மைல்கள் வேகத்தில் மாறுபட்டு வீசக்கூடும். பார்வை திறனானது முதலில் சில இடங்களில் 4 முதல் 8 கிலோமீட்டர்களாக இருக்கும், அதுவே சில இடங்களில் 2 கிலோமீட்டர்களுக்கும் குறைவாக இருக்கக்கூடும். கடலின் நிலையானது 1 முதல் 2 அடி வரை இருக்கும். கடலுக்குள் 1 முதல் 3 அடி வரை இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. இத்துடன் கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.